हेलो फ्रेंड्स वेलकम टू ईसी मैथ्स இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாலிடெக்னிக் டிஆர்பி 2021ல கேட்ட क्वेश्चंस தான் பார்க்க போறோம் சரிங்களா லெட் ஏ இன்டீரியர் அண்ட் ஏ க்ளோஷர் டினோட்ஸ் தி இன்டீரியர் அண்ட் க்ளோஷர் ஆஃப் ஏ செட் ஏ தென் ஏ இஸ் க்ளோஸ்ட் இஃப் ஏ ஈக்குவல் டு ஏ க்ளோஷர் சரிங்களா ஒரு செட் வந்து க்ளோஸ்டா இருக்கணும்னா அந்த செட்டும் அதோட க்ளோஷர் செட் என்னவா இருக்கணும் ஈக்குவலா இருக்கணும் சரிங்களா அண்ட் தென் If A interior and A closure denotes the interior and closure of a set A respectively, then A interior containing A and A contains A bar. இது வந்து இந்த ரெண்டு question வந்து interior and closure லந்து ரெண்டு question கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அண்ட் தென் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஒன் டிவைடட் பை இசட் மைனஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இன்டூ இசட் மைனஸ் த்ரீ அட் இசட் ஈக்குவல் டு த்ரீ அதாவது ஒரு எஃப் ஆஃப் இசட் கொடுத்துட்டு இசட் ஈக்குவல் டு த்ரீல ரெசிடியூ என்னன்னு கேட்டிருக்காங்க இசட் ஈக்குவல் டு த்ரீங்கிறது பவர் ஒன்று தான் அப்போ சிம்பிள் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணிக்க என்னன்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அட் இசட் ஈக்குவல் இசட் டென்ஸ் டு இசட் நாட்னா லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் இசட் மைனஸ் இசட் நாட் இன்டூ எஃப் ஆஃப் இசட் எஃப் ஆஃப் இசட் வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இசட் நாட்டோட வேல்யூ என்னென்னா த்ரீ அதையும் அப்ளை பண்ணியாச்சா அப்போ என்னாகும் இசட் மைனஸ் த்ரீ இசட் மைனஸ் த்ரீ கேன்சல் ஆகும் ரிமைனிங் லிமிட் இசட் டென்ஸ் டு த்ரீ ஒன் டிவைடட் பை இசட் மைனஸ் வந்த ஹோல் ஸ்கொயர் வரும் இப்போ இசட்க்கு வந்து த்ரீ அப்ளை பண்ணுமோ என்னாகும்னா ஒன் டிவைட் பை த்ரீ மைனஸ் வந்த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஒன் பை ஃபோர் என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன் பை ஃபோர் அடுத்தது காம்ப்ளெக்ஸில் இன்னொரு ஈஸி கொஷின் என்ன அப்படின்னா எ க்ளோஸ்டு கர்வ் சி இஸ் சிக்கு வந்து எங்கே எங்கே டிஃபைன் பண்ணிக்காங்கன்னா இசட் ஆஃப் டி அண்ட் ஏ லெஸ் ஆர் ஈக்குவல் டு டி லெஸ் ஆர் ஈக்குவல் டு பி விச் இஸ் சிம்பிள் இன் தி இன்டர்வல் ஏ கமா பி அண்ட் இசட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இசட் ஆஃப் பினா அந்த கர்வுக்கு பேர் என்னென்னா ஜோர்டான் கர்வ் இது வந்து டைரக்ட் கொஷின் தான் நம்ம அல்ஃபோன்ஸ் புக்கில் இருக்க டைரக்ட் கொஷின் ஓகேங்களா இசட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு இசட் ஆஃப் பியாக இருந்தால் அந்த கர்வுக்கு பேர் ஜோர்டான் கர்வ்னு பேர் அடுத்து வந்து என்ன அப்படின்னா இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் இஸ் அனாலிட்டிக் இன் ஏ டொமைன் டி கண்டெய்னிங் இசட் நாட் அண்ட் எஃப் இஸ் டபிள்யூ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் இஸ் கன்ஃபார்மல் அட் இசட் நாட் இஃப் எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ இது ஒன்றும் இல்லை கன்ஃபார்மலோட டெஃபினேஷன் தான் எஃப் டேஷ் ஆஃப் இசட் நாட் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் என்னவாக இருக்கும் கன்ஃபார்மல் கன்ஃபார்மலோட டெஃபினேஷன் தான் கேட்டிருந்தாங்க ஒன் மார்க்கில் ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா அல்ஜிப்ரலேருந்து கேட்ட கொஷின் த மினிமல் பாலினாமியல் ஆஃப் ரூட் டூ ப்ளஸ் ஃபைவ் ஓவர் தி ரேஷனல் இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க இந்த ரூட் டூ ப்ளஸ் ஃபைவோட மினிமல் பாலினாமியல் என்னன்னு கேட்டிருக்காங்க என்ன எடுத்துக்கிறேன்னா கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஃபைவ் ரூட் டூ ப்ளஸ் ஃபைவ்னு எடுத்துக்கிறேன் இந்த ஃபைவ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு போகும்போது எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ரூட் டூ ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் போத்தே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும் எனக்கு ரூட் டூ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் அண்ட் தென் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சிருது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டென் எக்ஸ் ஈக்குவல் டு டூன்னு கிடைக்கிது அண்ட் தென் டூ லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்து கேன்சல் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் டுவெண்ட் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் டூ என்ன ஆகும்னா டுவெண்ட்டி த்ரீன்னு வந்துடும் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் வந்து என்னது அந்த ரூட் டூ ப்ளஸ் ஃபைவோட மினிமல் பாலினாமியல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி த்ரீ அடுத்தது வந்து மெஷர் தியரியிலிருந்து என்ன அப்படின்னா எவ்ரி கவுண்டபிள் செட் ஹேஸ் மெஷர் ஜீரோ ஓகேங்களா எந்த கவுண்டபிள் செட்டாக இருந்தாலும் அதோட மெஷர் என்னவாக இருக்கும் ஜீரோ இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரேஷனல்ஸோட மெஷர் என்ன வரும்னா ஜீரோ ஏன்னா ரேஷனல் நம்பர்ஸ்லாம் கவுண்டபிள் ஸோ ரேஷனல் நம்பர்ஸோட மெஷர் என்ன வரும் ஜீரோ தான் வரும் ஓகேங்களா அடுத்தது வந்து பிடியிலேருந்து ஒரு கொஷின் என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் யூ எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் யூ ஒய்ஒய் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க இது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிடி பார்த்துருப்போம் எலிப்டிக் ஹைப்பர்போலிக் பேரபாலிக் அதில் தான் ஒன்று கேட்டிருக்காங்க இதில் ஏங்கிறது என்னென்னா யூ எக்ஸ் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் என்ன ஒன்று அப்போ ஏ ஈக்குவல் டு ஒன்று அடுத்து பிங்கிறது என்னென்னா யூ எக்ஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் அது இங்கே இல்லை அப்போ இது என்னது பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னதுங்க பி ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் தென் சினா யூ ஒய் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் இப்போது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி போட போகிறோம் அப்போ பி ஸ்கொயர்னு என்ன ஆகுங்க ஜீரோ மைனஸ் ஃபோர் ஏவோட வேல்யூ ஒன்று சியோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் அப்போ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் தர்ஃபோர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும் அப்போ மைனஸ் சைனிங்னு இருக்கு இல்லையா அப்போ எப்பவுமே என்ன தான் ஆகும் இது நெகட்டிவில் தான் இருக்கும் அப்போது பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்தால் அது என்ன டைப்புங்க எலிப்டிக் அடுத்தது என்னென்னா பிடியிலேருந்து சார்பிட்ஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு சால்வ்னு கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அது எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் எக்ஸ்கமா ஒய்க்கமா இசட்கமா கியூக்கமா பிங்கிற ஃபார்மில் இருக்க ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது என்ன யூஸ் ஆகும்னா சார்பிட்ஸ் மெத்தட் யூஸ் ஆகும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட்
அண்ட் தென் அதே பிடியில் இன்னொரு கொஷின் என்னென்னா எலிமினேட்டிங் பிடி கேட்டிருந்தாங்க. இப்போ எலிமினேட்டிங் த ஆர்பிட்ரி ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த பிடிஇஎஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க பிடியில் சரி கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்லேருந்து நான் ஃபங்க்ஷனை சரி கொடுத்துருக்க ஈக்குவேஷன்லேருந்து ஃபங்க்ஷனை ரெடியூஸ் பண்ண எனக்கு என்ன பிடி கிடைக்குன்னு பார்க்க போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறேன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு. அப்போ தோ இஸ் இட் பை தோ எக்ஸ் நத்திங் பட் பி. அப்போ பி ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அகைன் இந்த உள்ளுக்கு இருக்க ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா, ஒய் வந்து கான்ஸ்டன்ட், அப்போது எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டூ எக்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒன்னு, தோ இஸ் இட் பை தோ ஒய் ஈக்குவல் டு நத்திங் பட் கியூ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து என்னங்க கான்ஸ்டன்ட், ஒய் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டூ ஒய். நான் பி பை கியூ போடும்போது என்ன ஆகுனா, எஃப் டேஷ் கேன்சல் ஆகும், அகைன் டூ டூ கேன்சல் ஆகிட்டு பி பை கியூ ஈக்குவல் டு எக்ஸ் பை பி பை கியூ ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா பி ஒய் ஈக்குவல் டு கியூ எக்ஸ்ன்னு கிடச்சிரும். இதுதான் என்னோட PDE. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஈஸி மேக்ஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.